வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எம்எஸ்வி சாரோட ஆபோகி ராகம் அதை பற்றி பார்க்கலாம் நான் தங்க ரதம் வந்தது வீதியிலே செமையாக போட்டுக்காரன் நண்பர்களே இது இது காரில் போகும்போது இதை கேட்டு போனேன் வேலைக்கு போகும்போது உடனே ஒரு பதிவு போடலான்னு நினச்சேன் பட் ஒரே வேலை போல அதனால் கடந்த பல தினங்களாக அவங்கள சந்தேகிக்க முடியல இது ஒரு பதிவு போட முடியல இன்றைக்கி சனிக்கிழமை காலை நான் அப்படியே வெளியில் ஒரே இருட்டாக இருக்கு இன்னும் ஜாலியாக இந்த பதிவு போடலான்னு நினைக்கிட்டேன் நான் சி அது வந்து ஆபோகி ராகத்தில் அமைஞ்சது ஓகே ஆபோகி ராகம்னால் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகமே இல்லை ராஜா சாரோட இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அதுதான் ஸோ வயதை காற்று அதில் தான் ஓகே ஆபோகின்னு ஒரு ராகம் இருக்குது அப்படின்னு அதோட என்ன லக்ஷணங்கள் ராக லக்ஷணம்லாம் கற்றுக்கிட்டது என்ன இன்றைக்கு ஏ நிந்த ஆனந்தமே மே வாணிஜெயராமம்மா பாடுறது அதில் இருக்க மிருதங்கம் என்ன ஐ திங்க் ராஜாவோட ஆஸ்தான மதுரை சீனிவாசன் வாசிதுன்னு நினைக்கிறேன் மிருதங்கம் என்ன டக்காசமான பாட்டது சரி அதில் ராஜா சார் வந்து ஆபோக்கியோட வேற ஒரு ஃப்ளேவரை காமிக்கிறாரு நான் என்னை பொறுத்த நான் என்ன அது பாருங்களேன் எப்படி போகுது இன்றைக்கு ஏ நிந்த ந தா சரி கீ சரி கி சசா தா சரி ச க சசா ஸோ அதை ஆரம்பிக்கிறதே பாட்டு வந்து தால தாசா இன்றைக்கு ஏன் தாசா சா மா ஸோ அதுவும் அந்த ரிகமா கிட்ட போ சி அந்த மத்தியமம் வந்து ரொம்ப அழகு கம்பீரம் ரேகா மா அது கராரப்பிரியாவோட ஏன்னா இந்த ஆபோகி ராகம் வந்து நண்பர்களே அஞ்சு சுரங்கள் உள்ள ராகம் அது வந்து பிரியாவோட ஜன்னிய ராகம் அது ஓகே கராரப்பிரியா இங்க பாருங்க சரி க மா ப த நீ ச ச நீத ப மா கீசா ச இது கராரப்பியா மதியம் பாருங்க எப்படி இருக்கு அதில் அதில் வந்து கரார்பியாவில் பாவையும் நீயும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆபோக்கியாக மாறிவிடும் சரி க மா தா சோ என்ன பண்ண பார்த்தீங்களா சரி க மா ஸோ பாவை எடுத்துட்டோம் சரி க மத அப்புறம் நீயும் எடுத்துட்டோம் சரி க அப்படி போயிட்டீங்கன்னா ஆபோகி ஸோ அந்த ஆபோகி ராகத்தில் ராஜா சார் போட்டது இன்றைக்கே நான் இந்த ஆனந்தவே அதில் அவர் வந்து ஒரு கம்பீரமாக போட்டிருக்க மாதிரி எனக்கு தோணும் அது மிருதங்கம் அதெல்லாம் சேர்த்துட்டு ஓவராலாக ஒரு கம்பீரமாக நான் பார்த்தேன் அதை அதில் இவர் எம்எஸ்சி பாருங்க இவரோட ஃப்ளேவர் எப்படி போகுது பார்த்தீங்களா தங்க ரதம் வந்தது வி ஸ்டார்டிங்கே தங்க ரதம் வந் കുഴഞ്ചി കുഴഞ്ചി ന്ന അത് ഒരു ഒരു സോങ്ങ് തങ്കരതം വന്നത് സൊ ഗ്രീസാ രീസദ കീഴ്മാ പോരാ തങ്കരതം വന്നത് റീ സദാ വീതി മാതദ ഒരു തളിർമേനി വേ ரே மா ஸோ ராஜா சார் வந்து இல்லை இன்றைக்கு ஏ அதே ரிகமாக இவர் வந்து இந்த ஒரு தங்கரதம் வந்ததில் எப்படி யூஸ் பண்ணு ஒரு தளிர் மேனி வந்தது ஸோ அழகாக போயிட்டு அந்த மத்தியம் பத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உடனே ஒரு தளிர் மேனி வந்தது ஏரி எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா ஒரு ஒரு சுவரமாக அப்படியே அசச்சு அசைச்சு அந்த அசைக்கிற ஸ்டைலே நண்பர்களே சி இந்த கமக்கம் இருக்குல்ல இந்த ஸ்வரங்கள் அசைக்கிறது அது வந்து நம்ம ஊர் கர்நாடக சங்கீதத்துக்கு உரிய கமங்கு கமக்கங்கள் ஒரு மாதிரி ஹிந்துஸ்தானியில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு ராகத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இப்போ ஆபோகி ராகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டட் மற்ற ராகங்கள் எதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீரஞ்சினி ஸ்ரீரஞ்சினிக்கு ஆபோகி என்ன வித்தியாசம் என்னன்னா ஆபோகியில் நீங்கள் நிஷாதம் சேர்த்துட்டீங்கன்னா ஸ்ரீரஞ்சினியாக மாறினோம் அது ஸோ இங்கே பாருங்க ச ரி ம இது ஆபோகி ரைட் சரி க மதா நீ சோ நான் என்ன பண்ணேன் இப்போ ஒரு நிஷாதம் சேர்த்துட்டேன் உடனே அது ஸ்ரீரஞ்சினி சரி கா ம தா சா நீ தாரீ சா ஸோ இது ஸ்ரீரஞ்சினி ஸோ இதில் வந்து நீங்கள் நான் ஸ்ரீரஞ்சினியில் ஒரு மாடிஃபிகேஷன் ஆரோகணத்தில் ரிஷபத்தை எடுத்துகிட்டு அவரோகணம் அப்படியே ரிஷபமும் சேர்த்திங்கன்னா அது வந்து பாகியஸ்ரீனு ஒரு ராகம் அந்த பாகியஸ்ரீ ராகம் ஹிந்துஸ்தானி ராகம் அது சகா மா தா நீ சாணி ரி சா ஸ் காமா ஆரோகணத்தில் வந்து சரி கா அப்படி போகாதபடி ச தா நீ சாணி த ம ரி சா இது வந்து ஹிந்துஸ்தானி ராக பாகேஸ்ரீ இது தமிழுக்கு வந்து ராஜா சாரே ஒரு பாட்டெலாம் போட்டிருக்காரு பாகேஸ்ரீயில் ஸோ இவர் வந்து எஸ் விஸ்வநாதன் வந்து என்ன இந்த ஆபோகி யாருமே தங்க ரதம் வந்தது ஸோ அந்த ஆரம்பிக்கிற அந்த சா சாரி சதா ஸோ நான் முதல்ல என்ன நினச்சேன் அது முப்பது வருஷம் முன்னாடி எப்போ கேட்டபோது நான் அது பாகேஸ்ரீ அப்படின்னு ஏதோ என் மனசில் பதிவாக இருந்தது பட் நேற்று நான் ட்ரைவ் பண்ணும்போது கேட்டு பார்த்தா தான் அப்போ தான் புரிஞ்சது எனக்கு ஓ இது ஆபோகியை இப்படி போட்டிருக்காரு ராஜா சார் வந்து ஆபோகியை வந்து விதவிதமாக ராஜா சார் நிறையா போட்டிருக்காரு பகலிலே ஒரு நிலவினை கண்டேன் அது கருப்பு நிலா ஸோ அது ஒரு ஸ்டைலு அது ரொம்ப அழகாக ஆனால் இன்றைக்கே இந்த ஆனந்தன் அதுதான் அவர் ஃபர்ஸ்ட்டு போட்டா போய் அதில் ஒரு மாதிரி கம்பீரமாக இருந்த மாதிரி எனக்கு தோணும் இதில் வந்து நேற்று நான் கேட்டது என்னென்னா அதுவும் இந்த தங்கரதம் வந்தது அந்த பாட்டை பாடுறதுக்கு அவர் கூட்டு வந்தது பாலபொருளிகிருஷ்ணான்பவர்களே அண்ணா ஸ்ரீ கிருஷ்ணா வந்து பாடிருக்காரு அந்த பாட்டை ஸோ அதனால் நான் நினச்சேன் வா என்ன பாட்டு இது இதெல்லாம் எம்எஸ்பியோட ஜெம்ஸ் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க தமிழ் திரையில அவங்க எல்லாருமே என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இப்போ டியூன்லாம் போட்டிருக்காங்க அவங்க வந்து பெரிய கர்நாடக சங்கீத பாடல்கள்லாம் கூப்பிட்டு வந்து பாட விட்டுருக்காங்க அவங்க அதில் இவர் எம்எஸ்சி பண்ணது இது பாலமுருலையை கூப்பிட்டுட்டு தங்க வந்தது அவர் போட்டிருக்காரு இதில் வேற ட்ரீட்மெண்ட் அந்த ஆபோக்கி ரகத்துக்கு கொஞ்சி குழஞ்சி அழகாக கொடுத்துட்டு அது ரொம்ப ரசன் நான் அதை பற்றி ஒரு பதிவு பொண்ணு நான் நீ தோணுச்சு பண்ணு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே ஓகே டேக் கேர் குட் பாய்